ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சைக்காலஜி டுடேன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டு, இதில் வந்து டாக்டர் அபி கெயில்ங்கிறவர் ஒரு ஆர்டிக்கிள் போஸ்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஆள் மனசை பற்றி, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி. நமக்கு ஏற்படுற க்ரியேட்டிவிட்டி, இன்ட்யூஷன், உள்ளுணர்வுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஆள் மனசு வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்கிறாரு. நம்ம டெய்லியும் பார்க்குற இமேஜஸ்ஸு, அப்புறம் சிம்பிள்ஸு, இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட தனித்தன்மையை வந்து ரிவீல் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதோட வந்து ஒரு சைக்காலஜி டெஸ்ட் ஒன்றும் அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் அவங்க ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடியாக இல்லைனாலும் இந்த ஆர்டிக்கிளில் வந்து கமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வந்து இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது, ரொம்ப மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்க ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று ரெண்டு விஷயம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள். இல்லைனா வந்து ஒன்று ரிலவெண்ட்டாக இல்லை வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா ஒன்று இக்னோர் பண்ணிடுங்க. இல்லை அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு உங்களை பற்றின உங்களோட செல்ஃப் அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறக்கான ஒரு சைக்காலஜி டெஸ்ட் தான் இது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு இமேஜ் காமிப்பேன். அந்த இமேஜில் வந்து ஒரு 6 கீஸ் இருக்கும். இந்த 6 கீயில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது ரெலவெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கீ வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அது எத்தனாவது நம்பர்னு வச்சுக்கோங்க, 1, 2, 3, எத்தனாவது நம்பர் கீங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கீஸுக்கு பின்னாடி இருக்கிற பர்சனாலிட்டி, ஒவ்வொரு கீஸ்க்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் பார்த்துட்டு அந்த கீ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணது இந்த ஃபஸ்ட்டு கீயாக இருந்துச்சுன்னா இந்த கீ வந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஒரு சிம்பிளான டிசைனாக இருக்கும். இந்த மாதிரி கீஸை யூஸ் பண்ணி நம்ம லாக்ஸை வந்து ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த கீ உங்கள் ஃபேவரட் கீயாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ரேஷனலான பர்சனாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு பகுத்தறிவாதியாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து சரி எது தப்புதுன்னு கரெக்டாக பிரித்து பார்க்க தெரியும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டிட்டர்மைண்டான பர்சனாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதோட ஸ்டிக் பண்ணிடுவீங்க, கண்டிப்பாக இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டிக் ஆயிடுவீங்க. நம்ம விஜய் மூவி டைலாக்கில் சொல்லணும்னா வந்து ஒரு வாட்டி முடிவு எடுத்து அவங்க பேச்சு நீங்களே கேட்க மாட்டேங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு லாஜிக்கலான பர்சனாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து உங்களுக்கு வந்து காரணம் இல்லாமல் இந்த விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணுறக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு ரீசன் தேவைப்படும். இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சில டைம்ஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து ஃப்ரெஜைலாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது வீக்காக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க, மனசுடைஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மனசுடைஞ்சு போகிற டைமில் வந்து உங்களுக்கு மற்றவங்களோட அரவணைப்பு, மற்றவங்களோட சப்போர்ட்டும் கேர் வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த கீ பற்றி இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ண ஒரு வேளை இந்த கீயாக இருந்துச்சுன்னா இந்த கீ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டபிளான, ஒரு ரிலேபிளான அப்பியரன்ஸ் தெரியும். பார்த்தாலே ஒரு நம்பகமான அப்பியரன்ஸ் தெரியும். இந்த மாதிரி கீஸ் யூஸ் பண்ணி நம்ம பெரிய டோர்ஸ் எல்லாம், மேஜிக்கல் டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ ஒருவேளை உங்கள் சாய்ஸ் வந்து இந்த கீயாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக்கான பர்சனாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு அட்ராக்டிவான பர்சன், நீங்கள் வந்து எதிர் வந்து ஃபிசிக்கலாகவோ இல்லை வந்து கேரக்டர் வைஸோ வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வந்து நீங்கள் ஈஸியாக கவர்ந்தெழுத்துறீங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாகவும், அதுக்கப்புறம் திங்கிங் வைஸ் நீங்கள் ரொம்ப இனோவேட்டிவான பர்சனாகவும் இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேணுன்ற விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய பர்சன்னு சொல்கிறாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் வந்து எதுவாக இருக்கும்னா இண்டிபெண்டன்ஸி வந்து நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. அதாவது இண்டிபெண்ட்டாக ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு நினைப்பீங்க. நீங்கள் வந்து ஃப்ரீடமை ரொம்ப விரும்புவீங்க. இதவே வந்து இதுவே வந்து உங்களை ஒரு கோட்டுக்குள்ளே போட்டு வச்சு நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் இதை தான் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு பிடிக்காது. ஸோ இதுதான் இந்த கீக்கு பின்னாடி இருக்கிற பர்சனாலிட்டி இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணது ஒரு வேளை இந்த கீயாக இருந்துச்சுன்னா இந்த கீ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ரேரான டிசைனாக இருக்கும். இந்த கீயை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவுமே ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப தன்னம்பிக்கை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கீ சூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த டிசைன் பார்த்தாலே தெரியுது ரொம்ப வந்து இந்த காம்ப்ளிகேட்டடான மோல்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டோர்ஸை வந்து ஓப்பன் பண்ண முடியுமா முடியாதானே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கீயாக இருக்குது. ஸோ இது வந்து இது இந்த மாதிரி நீங்கள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து ஒவ்வொன்றே வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி எடுப்பீங்க. கரெக்டாக அதை முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போவீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட வந்து புதுசான இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், புதுசு புதுசாக ஐடியாஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் உங்களுக்கு கொண்டு முன்னாடி வச்சாலும் வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இது வந்து பல டைம் யோசிச்சுட்டு இருக்காமல் எதனாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பெரிய சேலஞ்சாலும் ரொம்ப அக்செப்ட் பண்ணிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அதாவது உங்களோட லைஃப் வந்து 100% உங்களோட கண்ட்ரோல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓவராலாக வந்து நீங்கள் லைஃப்பை வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னியாக பார்ப்பீங்க. என்னடா நமக்கு லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுருக்க மாட்டீங்க. எதுனாலும் வந்து எந்த விஷயம் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் மாதிரி லைஃப்பை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் இந்த கீ பற்றின இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ண ஒரு வேளை இந்த கீயாக இருந்துச்சுன்னா
இந்த கீ பார்க்கும்போதே வந்து ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல, அந்த நாலு சைடும் லீஃபும் சென்ட்ரலில் ஒரு ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோர் லீஃப் க்ளோவர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பூ மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களோட ஃபேவரட் இந்த கீயாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜாலியான பர்சன் சொல்கிறாங்க, அதாவது வந்து ஒரு ஈஸி கோயிங் பர்சன், எதையும் வந்து பெருசாக வளர்த்திக்காமல் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக எல்லா விஷயத்தையுமே ஆப்டிமிஸ்டிக்காக பார்க்குற ஒரு பர்சன் தான் சொல்லலாம். அதாவது முன்னாடி எந்த விஷயத்தை வச்சாலும் நீங்கள் அதில் இருக்கிற ஒரு பிரைட் சைடு தான் பார்ப்பீங்க, நீங்கள் அதில் இருக்கிற ஒரு சரியான குணத்தை மட்டும் தான் பார்ப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறனால சில டைம் வந்து இதுவே வந்து உங்கள் இம்பல்சிவாக மாறிடும் சொல்கிறாங்க. இம்பல்சிவ்னா வந்து நீங்கள் வந்து இதனால் வந்து இந்த மாதிரி ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறனால வந்து சில டைம் டெசிஷன்ஸ் வந்து யோசிக்காமல் எடுத்துருவீங்க, சில முடிவுகள் வந்து ரொம்ப யோசிக்காமல் எடுத்துருவீங்க, அதுவே வந்து உங்களுக்கு தெரியாமல் ஒரு சில டைம் உங்களை பிரச்சனைகளை கொண்டு மாட்டி விட்டுரும், சில ட்ரபிள்ஸில் கொண்டு உங்களை மாட்டி விட்டுரும். ஸோ இதுதான் இந்த கீ பற்றின ஓவரால் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணது ஒருவேளை இந்த கீயாக இருந்துச்சுன்னா, இந்த கீயோட டிசைன் பார்த்தாலே வந்து இந்த ஃபேரி டேல்ஸ், இந்த ஹாரி பாட்டர் மூவிலெலாம் வர்ற மாதிரி ஒரு இந்த மந்திர சாவின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு கீயாக இருக்கும். ஒருவேளை உங்கள் ஃபேவரட் கீ இதாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ட்ரீமர்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு கற்பனை, உங்களுக்கு வந்து கற்பனை திறன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், புதுசு புதுசாக ஏதாவது யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. நம்ம குரூப்லேயே ஒருத்தவங்க இருப்பாங்க, நீங்கள் வந்து என்னடா நீ மட்டும் இப்படி புதுசு புதுசாக யோசிச்சிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நீங்கள். இதுதான் உங்களோட தனித்தன்மையாக கூட இருக்கும், இதுதான் உங்களோட யூனிக் பர்சனாலிட்டியாக இருக்கும். ஆனால் வந்து இதை வந்து சில டைம்ஸ் வந்து மற்றவங்க வந்து உங்கள் கூட இருக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இதை வந்து சரியாக ஏற்றுக்க மாட்டாங்க, இதனால் வந்து நீங்கள் உங்களை வந்து ஒதுக்குறாங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க, இதை வந்து நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ இதுதான் இந்த கீ பற்றின ஒரு சின்ன பர்சனாலிட்டி இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணது ஒருவேளை இந்த ஃபைனல் கீயாக இருந்துச்சுன்னா, இந்த கீயோட டிசைன் பார்த்தாலே தெரியும் இந்த கிளாசிக்கல் கீன்னு சொல்லுவாங்க, இந்த பழைய போர்ட்டலாக ஓப்பன் பண்ணுற மாதிரியான கீயாக இருக்கும். ஸோ ஒருவேளை உங்கள் கீ இந்த ஃபேவரட் கீயாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு அகைன் வந்து ஒரு ரேஷனலான பர்சன் சொல்கிறாங்க, ஒரு பகுத்தறிவாதின்னு சொல்கிறாங்க, அது இல்லாமல் ஒரு குட் சென்ஸ் இருக்கிற பர்சன் சொல்கிறாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து உங்கள் குரூப்லேயே ஒருத்தவங்க இருப்பாங்க, நீ எது சொன்னாலும் இவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றாங்க, எது சொன்னாலும் எப்படி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது கரெக்டாக கணிக்கிற ஒரு பர்சன், நல்ல ஒரு குட் சென்ஸ் இருக்கிற பர்சன் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறனால எப்போவுமே உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் உங்களோட கவனம் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து வந்து நீங்கள் ரொம்பவே ஒரு நேர்மையான பர்சன் சொல்கிறாங்க, ரொம்ப லாயலான பர்சன் சொல்கிறாங்க. ஆனால் இதுவே வந்து நீங்கள் மற்றவங்கிட்டிருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஆறு கீஸுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸு. இதில் வந்து பர்சனலாக என்னோடய ஃபேவரட் கீ எதுன்னு கேட்டிங்கன்னா நம்பர் 3 தான். எனக்கு இது 100% அக்யூரேட்டாகவே மேட்ச் ஆச்சு. இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1-2 பேர் இருப்பாங்க, இல்லைனா இந்த 6 கேரக்டர்ஸுமே உங்கள் கூடவே இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஏன்னா நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர்கிட்ட இந்த ஆர்டிகல் ஷேர் பண்ணேன், ரொம்பவே ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் இருக்கா, உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னென்னு நீங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஏன்னா நான் இப்போ வந்து நம்ம ரொம்பவுமே நிறையா அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். பெருசாக நம்ம அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றின செல்ஃப் அவேர்னஸ் நிறையா வேணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப் மதன்.